யூனிவர்சிட்டியில் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் ஃபார் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீக் வந்துருமா, நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்கிறாங்க, இந்த வீக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சாச்சு. ஃபார்மசி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு எல்லாத்துக்கும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, 16th வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஷெடியூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஃப்எஸ்சிக்கு வந்தாச்சு, பிஎஃப்எஸ்சிக்குமே 7.5 ரிசர்வேஷனுக்கு இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரி ஹார்டி எல்லாருமே வெயிட் பண்ணி தான் இருக்கோம். சீக்கிரமே நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும், கவுன்சிலிங்க்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது சீக்கிரமே வந்துடும். ஹோப் ஃபார் பெஸ்ட், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிஎஃப்எஸ்சிக்கு அகாடமிக் வொக்கேஷனல் முடிச்சிட்டாங்க, கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 11th அதுவுமே முடிஞ்சாச்சு. 7.5 ரிசர்வேஷனுக்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்னு சொல்லி சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பெஸ்ட் யூனிவர்சிட்டி டு ஸ்டடி அக்ரி ரிலேட்டட் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயுக்கு அடுத்தபடியாக அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு தான் எல்லா கேண்டிடேட்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இல்லை அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் வேணும்னாலும் இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வித்தவுட் டொனேஷன்லேயே பிஎஸ்சி அக்ரி, பிடெக் அக்ரி இதெல்லாமே கிடைக்கும். ஓகே, காலேஜ்லேருந்தே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபீல்டு, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல், கேரியர் ஃபோக்கஸ்டு, இது எல்லாமே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நல்லாயிருக்கும். ICAR ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இல்லை. மற்றபடி கரியர் ஃபோக்கஸ்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இது எல்லாமே இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ICAR ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இல்லை. டிஎன்ஏயோட அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ்லேயே நிறைய ICAR இல்லாமல் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வரி வேண்டாம். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.